மொசைக் வைரஸ் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அடுத்து புகையிலை மொசைக் வைரஸ் பார்த்திங்கன்னா நீள் உருளை வடிவம் கொண்டது அடுத்து புகையிலை மொசைக் வைரஸ் புரத உரையால் மூடப்பட்டிருக்கும் அடுத்து தாவர வைரஸில் மிகச்சிறியது பார்த்திங்கன்னா சேட்டிலைட் வைரஸ் அடுத்து தாவர வைரஸில் மிகப்பெரியது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வைரஸ் அடுத்து எய்ட்ஸ் வைரஸை கண்டறிந்தவர் ராபர்ட் கேலோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வைரஸால் வாழையில் ஏற்படும் நோய் உச்சி கொத்து நோய் அடுத்து உருளைக்கிழங்கில் வைரஸால் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா இலை சுருள் நோய் அடுத்து வைரசினால் பீட்ரூட்டில் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோய் அடுத்து வைரஸ் குறைவினால் அனைத்து தாவரங்களுக்கும் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா நிக்ரோசிஸ் அடுத்து வைரஸினால் கோழிக்கு ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா அம்மை நோய் அடுத்து வைரசினால் மாட்டுக்கு ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா கோமாரி நோய் அடுத்து வைரஸினால் நாய்க்கு ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா ரேபிஸ் நோய் அடுத்து வைரஸினால் கால்நடைக்கு ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா அம்மை நோய் அடுத்து வைரஸை அளக்கும் அழகு பார்த்திங்கன்னா நேனோமீட்டர் அல்லது மில்லி மைக்ரான் அடுத்து மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருநூற்றி ஆறு அடுத்து எலும்பு திசுக்கள் உயிருள்ள செல்களால் ஆக்கப்பட்டது அடுத்து முதுகெலும்பு தொடர்பில் முப்பத்தி மூன்று முள் எலும்புகள் உள்ளன அடுத்து கழுத்து பகுதி எலும்பில் ஏழு முள் எலும்புகள் உள்ளன அடுத்து முதல் கழுத்து முள் எலும்பு பார்த்திங்கன்னா அட்லஸ் எனப்படும் அடுத்து இரண்டாவது கல் கழுத்து முள் எலும்பு பார்த்தீங்கன்னா ஆக்கிஸ் எனப்படும் அடுத்து மார்பு எலும்பு பகுதியின் மொத்த எலும்பு பனிரெண்டு இடுப்பு எலும்பு பகுதியின் மொத்த எலும்பு ஐந்து வால் எலும்பு பகுதியின் மொத்த எலும்பு நான்கு மார்பு எலும்பின் மொத்த விழா எலும்பு பனிரெண்டு உண்மை விழா எலும்புகளின் எண்ணிக்கை ஏழு ஜோடிகள் அடுத்து முன்கை எலும்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இரண்டு மணிக்கட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எட்டு அடுத்து கையில் உள்ள உள்ளங்கை எலும்புகள் பார்த்திங்கன்னா ஐந்து அடுத்து உடலின் நீண்ட எலும்பு பார்த்திங்கன்னா தொடை எலும்பு அடுத்து தொடை எலும்பின் பெயர் பார்த்திங்கன்னா ஃபெமால் அடுத்து கணுக்காலில் உள்ள எலும்பு பார்த்திங்கன்னா ஏழு அடுத்து உடலில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு அதாவது இருபத்தி மூன்று ஜோடி அடுத்து உடல் வளர்ச்சி தொடர்பான குரோமோசோம்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு அதாவது இருபத்தி ரெண்டு ஜோடிகள் அடுத்து இனப்பெருக்க குரோமோசோம்கள் என்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு அடுத்து உடல் வளர்ச்சி தொடர்பான குரோமோசோம்கள் என்பது ஆட்டோசோம்கள் அடுத்து இனப்பெருக்க குரோமோசோம்கள் என்பது அல்சோம்கள் அல்லோசோம்கள் அடுத்து ஆண் இனப்பெருக்க குரோமோசோம்களின் பெயர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் பெண் இனப்பெருக்க குரோமோசோம்களின் பெயர் பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோ முடிவடைந்தது அடுத்த வீடியோவில் சந்தி சந்திப்போம் நன்றி வணக்கம் சூப்பர்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப பண்ணது பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க